வணக்கம் வியூஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். நத்திங் ஃபோன் 2 லாஸ்ட் வீக்கே வந்து லான்ச் ஆயிடுச்சு, இப்போ சேலுக்கும் போயிடுச்சு. ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். முதல்ல நத்திங் ஃபோன் 1 கம்பேர் பண்ணும்போது ஃபோன் 2 வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. நிஜமாவே இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் ஒர்த்தா. கேமரா பெட்டராக இருக்கா, பேட்டரி லைஃப் 200 mAh தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ரைஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க 45,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படின்ட்டு இந்த ஃபுல் ரிவ்யூவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சார் வேல்யூ, ஹெச்ஆர் வந்து 1.20. இது வந்து பாக்ஸ்லேயே வந்து இது மட்டும்தான் போட்டுருந்துச்சு, பாடி சார் போடல. ஆனால் இதில் பார்க்கும்போது பாடி சார் வந்து 0.98. ஸோ இது நத்திங் ஃபோன் 1 ஸ்லைட்லி கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. பாக்ஸில் எதுவுமே வராது, அந்த டிரான்ஸ்பரண்ட் கேபிள் வரும், யூனிக் சிம் இஜெக்டர் டூல், இது ஃபோன் 1லேயே வந்துச்சு, அந்த சிம் இஜெக்டர் டூல் வரும், அவ்வளோதான். இந்த மாதிரி கேஸ் வந்து தனியாக விற்கிறாங்க. அஃபிஷியல் கேஸ் வந்து 1200-1300 விற்கிறாங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி கேஸ் நிறையா இருக்குது, இது ஏதோ தேர்ட் பார்ட்டி கேஸ் தான், ஆனால் நல்லாயிருக்கு அதுவும். ஆனால் எல்லோ கலராக கண்டிப்பாக மாறும். பில்டு குவாலிட்டி, ஸோ நத்திங் ஃபோனோனே வந்து நல்ல பில்டு குவாலிட்டி தான். ஸோ 100% ரீசைக்கிள்டு அலுமினியம் ஃபினிஷ் இதெல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான், ஃபுல்லாக 100% ரீசைக்கிள்டு ஃபினிஷ் இருக்குது. ஸோ அதை தவிர அவங்க யூஸ் பண்ணுற 80% பிளாஸ்டிக் வந்து ரீசைக்கிள்டு பயோ பேஸ்டு மெட்டீரியல்ஸாக யூஸ் பண்ணுறது. 100% ரீசைக்கிள் டின்னு, அப்புறம் சர்க்கியூட் போர்டில் யூஸ் பண்ணுறது, காப்பர் ஃபாயில், இதெல்லாம் வந்து ரொம்ப நிறையா ரீசைக்கிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக பில்டு குவாலிட்டி இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. வெயிட்டு கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 200 கிராம்ஸ் மேலே போயிருக்கு வெயிட்டு. போன இதில் வந்து 100-200 கிராம்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணாங்க. திக்னஸும் கொஞ்சம் ஸ்லைட்டாக திக்கராக இருக்குது போன இது கம்பேர் பண்ணும்போது. ஆனால் அதே சைஸ் வந்து அதே ஃப்ளாட் சைஸ் தான் இருக்குது. பின்னாடி கொஞ்சம் ஸ்லைட்டாக கர்வ்டு இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வெர்ஷன் சொல்ல, ஆனால் இந்த வாட்டி பின்னாடி வந்து ஒன்று ஸ்லைட்டாக கர்வ்டு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வழுக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. கேஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ பின்னாடி கிளிஃப் இன்டர்ஃபேஸ், ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த அதே மாதிரி டிசைன் தான் இருக்குது. ஆனால் இந்த இதில் வந்து கொஞ்சம் நிறையா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 33 அட்ரஸபிள் லைட்டிங் ஜோன்ஸ் இருக்குது. இப்போ நான் இதை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக பெட்டர். இதுக்கு முன்னாடி 12 தான் இருந்துச்சு, இப்போ வந்து 33 ஜோன்ஸ் இருக்குது. சென்டர் பால்ட்டில் மட்டும் வந்து 6 செப்பரேஷன்ஸ் இருக்குது. அது தவிர டாப்பில் வந்து 16 கஸ்டமைசபிள் லைட்டிங் ஜோன்ஸ் இருக்குது. ஸோ அதோட சாஃப்ட்வேர் என்ன மாதிரிலாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது கிளிஃப் இன்டர்ஃபேஸ்க்கு வருவோம். ஸோ இங்கே பிரைட்னஸ் ஆட்டோமேட்டிக்கு இல்லை இது வந்து கிளிஃபுக்கு இது பண்ணலாம். ஸோ ரிங் டோன்ஸும் நிறையா ரிங் டோன்ஸ் இருக்குது. ஸோ புது ரிங் டோன்ஸ், ஸோ நத்திங் ஃபோன் 2க்கு வந்து 10 ரிங் டோன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ இது வந்து நத்திங் பழைய ரிங் டோனு, இது வந்து புது ரிங் டோனு. ஸோ அது வர போன இதில் இந்த மாதிரியே கிளிஃப் டு ஃப்ளிப் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டைமர், ஸோ டைமர் செட் பண்ணால் பேக்கில் வந்து அப்படியே ரெடியூஸ் ஆகிற மாதிரி அந்த இது இருக்குது. நோட்டிஃபிகேஷன் பின்னாடி இருக்கிற அந்த சைடில் இருக்கிற இது மட்டும் அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ஆஃபே ஆகாமல் எங்கேயே அந்த நோட்டிஃபிகேஷன் வருது, ஏதோ ஒரு ஆப் இது பண்ணி விட்டால் அது வந்து இருக்கும். கிளிஃப் கம்போசர், ஸோ நம்மளே மேனுவலாக வந்து கிளிஃப் இதை க்ரியேட் பண்ணிக்கலாம், ரிங் டோன் க்ரியேட் பண்ணிக்கலாம். வால்யூம் இண்டிகேட்டர், ஸோ வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணால் இது வந்து அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி அந்த ஃபீச்சருமே இருக்குது. இது ஆல்ரெடி இருந்துச்சு கூகுள் அசிஸ்டண்ட்டு. சார்ஜிங் மீட்டர், ஸோ சார்ஜ் பண்ணும்போது எவ்வளோ இது பேக்கில் காட்டுது. அதுக்கப்புறம் இந்த இது வந்து புது ஃபீச்சரு. ஸோ கிளிஃப் ப்ராக்ரஸ் வந்து இப்போ நம்ம ஊபர் இது ஜொமேட்டோ கூடிய சீக்கிரம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஊபர் ஏதாவது யூஸ் பண்ணும்போது நம்ம எவ்வளோ சீக்கிரமாக நமக்கு ரீச் ஆகும் அப்படின்ட்டு அந்த பின்னாடி இந்த இந்த இது வந்து ஃபில் ஆகிட்டே வரும். ஸோ இந்த இது வந்து அப்படியே ஃபில் ஆகிட்டே வரும் கிட்ட வரும்போது. ஸோ ஷெட்யூலும் பண்ணிக்கலாம். ஸோ நைட் வந்து ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அதுவும் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது கேமரா ஸ்பெக்ஸ், அதே டியூவல் கேமரா மட்டும்தான் இருக்குது. போன வாட்டி IMX 766 யூஸ் பண்ணாங்க, இந்த வாட்டி வந்து IMX 890. ஸோ நிறைய ஒன் ப்ளஸ் ஃபோன்ஸ் இதெல்லாம் வந்து IMX 890 பார்க்குறோம். ஓப்போலையும் 890 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து இதுலேயும் அந்த 50 MP IMX 890 யூஸ் பண்ணுறாங்க. ஓஎஸ் இருக்குது. அது தவிர அல்ட்ரா வைட் கேமரா அதே JN1 சென்சார் தான் இருக்குது, 50 MP தான் இருக்குது. 4 சென்டிமீட்டர் மேக்ரோ ஆப்ஷனும் அதே அல்ட்ரா வைட் கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 16 MP இப்போது 32 MP மூவ் ஆகிட்டாங்க. ஸோ 32 MP சோனி IMX 615 சென்சார் இருக்குது. ஸோ இப்போ கேமரா யூஐ எப்படி இருக்குது அதெல்லாமே செக் பண்ணிடுங்க. ஸோ இது 50 MP 50 MP ரெண்டுமே வந்து 50 MP தான் இருக்குது. ஜூம் ஆப்ஷன், ஸோ அப் டு 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ஸோ புதுசாக வந்து ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இதெல்லாம். இந்த இது இது வந்து புதுசு லென்டிகுலர் அப்படின்ற ஒரு இது வந்து கொஞ்சம் யூனிக்கான இருக்குது. ஸோ அதோட சாம்பிள் எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க இதில். ஸோ மற்றெல்லாம் எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி அதே மாதிரி ஃபில்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ மோர் ஆப்ஷன் பண்ணால் டைம் லேப்ஸு, பனோரமா, தனியாக அந்த அல்ட்ரா வைடில் மேக்ரோ இருக்குது அந்த ஆப்ஷனு. எக்ஸ்பர்ட் வந்து ப்ரோ மோட் இருக்குது.
ஸோ வேணும் வாட்டர் மார்க்கும் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வாட்டர் மார்க் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக வந்து இந்த சீன் டிடெக்ஷன் வந்து எனேபிள் ஆயிருக்கும், ஸோ ஆட்டோமேட்டிக்காக சீனுக்கு ஏற்ற மாதிரி இது இருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ கேமரா குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ மெயின் கேமரா எல்லாத்துலேயுமே, ஸோ இதுக்கு முன்னாடி சில ரிவ்யூஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு டல்லாக இருக்குது இதுவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ கேமரா அப்டேட்ஸ் வந்தது, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ரெண்டு அப்டேட் வந்தது, ஒரு பக் ஃபிக்ஸ் அப்டேட்டு அப்புறம் ஒரு பெரிய அப்டேட் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கேமரா நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ கலர்ஸ் வந்து பயங்கரமாக பூஸ்டடாக அந்த மாதிரி இருக்காது, ஸோ நேச்சுரல் லுக்கிங் கலர்ஸ் அது மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க இமேஜஸ்லாம், கலர்ஸ் வந்து நேச்சுரலாக இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. அல்ட்ரா வைடும் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நத்திங் ஃபோன் ஒன்ல லான்ச்சும் போது அல்ட்ரா வைடுக்கும் மெயினுக்கும் இது இருந்துச்சு, கலர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, அந்தளவுக்கு பிரைட்டாக இல்லை அல்ட்ரா வைடு. ஸோ இதில் வந்து அல்ட்ரா வைடும் நார்மலுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப ஓவர் சேச்சுரேட்டடு அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஸோ நார்மலாக இருக்கும், HDR ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிருக்கும், ஆனால் வந்து நார்மல் கேமரா மெயின் கேமரா அல்ட்ரா வைட் ரெண்டுத்துமே கலர்ஸ் வந்து ரியலாக இருக்கும். ஸோ ஐஃபோனில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி நேச்சுரல் லுக்கிங்காக இருக்கும். போர்ட்ரேட்டு அதில் எட்ஜ் டிடெக்ஷன் அதெல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இதில் தனியாக போர்ட்ரேட் கேமரா இல்லை, ஆனால் மெயின் கேமரா வச்சே வந்து போர்ட்ரேட் பண்ணுவாங்க. லோ லைட் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. அந்த நைட் மோடில் வந்து யூஸ் பண்ணால் நாய்ஸ் எதுவுமே இல்லை, ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. அப்புறம் அந்த ஃப்ளாஷ் இந்த கிளிஃபாகவும் இது வந்து லைட்டும் ஃப்ளாஷ் லைட் மாதிரி இது யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா கண்டிப்பாக நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த 16MP நத்திங் ஃபோன் ஒன்றில் இருக்கிற கேமரா கம்பேர் பண்ணும்போது இதில் ஃப்ரண்ட் கேமரா பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அதோட போர்ட்ரேட் எட்ஜ் டிடெக்ஷனும் ஃப்ரண்ட் கேமராவில் நல்லாயிருக்கு. வீடியோவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 4K 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ணலாம். வீடியோவில் வந்து HDR மோட் இருக்குது. ஸோ HDRல் வந்து HDR ஆன் பண்ணால் 4K வந்து ரெக்கார்ட் ஆகும். ஆக்ஷன் மோட் இருக்குது. ஸோ ஆக்ஷன் மோடில் வந்து 1080p 60 FPSல் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸ்லோ மோஷனும் இருக்குது. ஸ்லோ மோஷன் 4K 120 FPS, அப்படி இல்லைனா 1080p 480 FPS வரைக்கும் ரெக்கார்ட் ஆகும். ஃப்ரண்ட் கேமரா 1080p 60 FPS தான் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும். ஸோ என்ன 30MP கேமரா இருந்தாலும் 4K ஆப்ஷன் கிடையாது. 4K 60 FPS வீடியோ சாம்பிள், ஸ்டெபிலைசேஷன் டிஃபால்ட்டாக தான் இருக்குது. ஜூம் ஆப்ஷன் 2x பட்டன் இருக்குது, ஆனாலும் 10x வரைக்கும் ஜூம் பண்ணலாம். ஃபோக்கஸ் டக்குன்னு ஆகுது. ஸோ குவாலிட்டி இதில் பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி தான் காட்டுது. அல்ட்ரா வைட் வீடியோ சாம்பிள், ஸோ அல்ட்ரா வைட்லேயும் 4K 60 FPSல் தான் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ ஸ்டெபிலைசேஷன் இதில் அந்தளவுக்கு இருக்கிற மாதிரி தெரில. ஓஎஸ் இல்லை, ஆனால் மோஸ்ட்லி இஎஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் ஜூம் ஆப்ஷன் இல்லை, ஸோ ஒரே ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ குவாலிட்டி நல்லாயிருக்கு. HDR வீடியோ, ஸோ HDR வீடியோ 4K 30 FPSல் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இதில் தெரில, கொஞ்சம் இதில் பார்க்கும்போது ஓரளவுக்கு சாப்பியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. HDR வீடியோ குவாலிட்டி, ஆனால் கண்டிப்பாக கலர்ஸ் இதெல்லாமே நார்மல் வீடியோ கம்பேர் பண்ணும்போது பூஸ்டராக தான் இருக்குது. ஆக்ஷன் மோட், ஸோ ரன் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 1080p 60 FPS ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஃப்ரண்ட் கேமராவில் மேக்ஸிமம் 1080p 60 FPSல் வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது. ஸோ 30MP கேமரா தான், ஆனால் 4K ரெக்கார்டிங் ஆப்ஷன் இல்லை. டோட்டலி 60 FPS் வீடியோ ரெக்கார்டிங் கொடுக்குறாங்க. டைனமிக் ரேஞ்ச், ஓகே, ஃப்ரண்ட்டு ஃபேஸ் தெரியுது, ஆனால் பேக்ரவுண்டில் க்ளவுட்ஸு இந்த மாதிரி எதுவும் தெரியல. ஆனால் ஸ்டெபிலைசேஷன் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. மோஸ்ட்லி ஃப்ரண்டில் வந்து இஏஎஸ் இருக்கும். ஓகே, அடுத்து டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் 120Hz LTPO பேனல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வேரியபிள் ரிஃப்ரெஷ் தான் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்கு போனால் வந்து இவங்க 1Hz வரைக்கும் போகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அது தவிர 40Hz 60Hz அப்போ 90 120 இதெல்லாமே வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ கலர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி மாதிரி தான், அலைவு ஸ்டாண்டர்டு அந்த மாதிரி தான் இருக்குது. HDR டிஸ்பிளே ஆன் பண்ணால் கொஞ்சம் HDR கனெக்ட் பார்க்கும்போது கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ டிஸ்பிளே வந்து யூஸ்வலாக டைனமிக்கில் தான் இருக்கும். ஸோ டைனமிக்லேயே வைங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ DRM இன்ஃபோவில் போனால் 60, 90, 120 காட்டுது. HDR10 HDR10 ப்ளஸ் HLG சப்போர்ட்டும் காட்டுது. வைட் சப்போர்ட்டும் இருக்குது, ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரைம் வீடியோவில் அது எல்லாமே HDR காட்டலை. ஸோ தெரில, இது நத்திங் ஃபோன் ஒன்லேயே இந்த பிரச்சனை இருந்துச்சு, HDR வரல அது ரெண்டுத்துலேயுமே. ஸோ இவங்க என்ன பிரச்சனைன்னு தெரில. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும்
வந்து நத்திங் ஓஎஸ் 2 தான் ரன் ஆகுது. ஸோ இவங்க வந்து 2.0.1 ஒரு சின்ன அப்டேட் வந்துச்சு, அதில் கொஞ்சம் நிறையா பக் ஃபிக்சஸ் இதெல்லாமே வந்து பண்ணாங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் 13 தான் ரன் ஆகுது, ஜூன் செக்யூரிட்டி பேட்ச் தான் இருக்குது. ஸோ இவங்க 3 இயர்ஸ் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸு, அதுக்கப்புறம் மந்த்லி செக்யூரிட்டி அப்டேட் 2 மந்த்ஸுக்கு ஒன்ஸ், 4 இயர்ஸ்க்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ பெரிய விஷயம் தான். ஸோ சாம்சங் மட்டும்தான் வந்து 4 இயர்ஸ் கொடுக்குறாங்க நிறைய ஃபோன்ஸில், நிறைய இதில் 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஒன் ப்ளஸும் 11R வந்து 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க, ஆனால் ஐக்யூலாம் வந்து 2 இயர்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ 2 இயர்ஸ் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸு, 3 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸு, இவங்களோட ஐக்யூ நியூ 7 அதில் தான் கொடுக்குறாங்க. யூஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அந்த மோனோக்ரோம். ஸோ கஸ்டமைசேஷன் நிறையா இருக்குது. ஸோ இப்போ புதுசாக வந்து அந்த மோனோக்ரோம் நத்திங்கோட அந்த பேக், அதனால ஃபுல்லாக எல்லாமே வந்து மோனோக்ரோம் ஐக்கான்ஸாக வந்து மாற்றிக்கலாம். அப்படி வேணும் அப்படின்னா கலர்லேயும் மாற்றிக்கலாம். ஸோ இவங்களோட அந்த அஃபிஷியல் ஐக்கான்ஸ் மட்டும் இதில் இருக்கும், மற்ற எல்லாத்துலேயுமே வந்து மோனோக்ரோமில் இருக்கும். டிஃபால்ட் வச்சா எல்லா ஐக்கான்ஸுமே வந்து கலரில் மாறும். ஸோ இது ஒரு நல்ல இதுதான் இருக்குது. தவிர ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட்டு, இந்த ஆப் லேபிள், இதெல்லாமே வந்து மாற்றிக்கலாம். வால்பேப்பர்ஸ், ஸோ நிறைய வால்பேப்பர்ஸ் இருக்குது, ஸோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். புது வால்பேப்பர்ஸ் வந்து நத்திங் வால்பேப்பர்ஸ், அது அவங்களோட அஃபிஷியல் வால்பேப்பரே வந்து நிறைய இருக்குது. அப் டு 2160p வரைக்கும் ப்ளே பண்ணும், ஹெச்டிஆர் சப்போர்ட்டும் இருக்குது, யூடியூப்பில் வந்து ஹெச்டிஆர் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் நல்லா பிரைட்டாக தான் இருக்குது. இவங்க வந்து நார்மல் பிரைட்னஸ் வந்து 500 nits, அவுட்டோரில் வந்து 1000 nits வரைக்கும் போகும், ஹெச்டிஆரில் வந்து 1600 nits வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் யாருமே வந்து 1600 nits பீக் பிரைட்னஸ்லாம் யாருமே கொடுக்கறதில்ல. பெசல்ஸும் பாட்டம் பெசல்ஸ் வந்து இதுவாக தான் இருக்குது, கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஆனால் சைட் பெசல்ஸு பாட்டம் பெசல்ஸு இதெல்லாமே சிமெட்ரிக்கலாக இருக்குது. ஸோ ஃபோன் 1 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஸ்க்ரீன் சைஸ் வந்து 6.55 6.7 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனாக தான் கிடைக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஸோ போன இதோட கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்குது. ஸோ 70-30 தான் இருக்குது, ஆனால் நத்திங் ஃபோன் 1 கம்பேர் பண்ணும்போது ஆடியோ கொஞ்சம் லவுடாகவே இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்லேருந்து. ஸோ டால்பி அட்மாஸ் இந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ அடுத்தது பர்ஃபார்மன்ஸ். ஸோ நம்மக்கிட்டே இருக்கிறது 12 GB மாடலு. ஸோ 12 GB 512 GB இவங்க வந்து LPDDR 5 RAM தான் யூஸ் பண்ணுறாங்க, UFS 3.1 தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 பர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி நம்ம நிறைய இதில் பார்த்துருக்கோம், பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும், ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது, பவர் எஃபிஷியன்ஸும் பெட்டராக இருக்கும். 4 nm கேமிங் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதில் வந்து அதோட கேமிங் பர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்டட்டர்லாம் ஆகலை, நல்லா தான் இருக்குது. டெம்பரேச்சர் வந்து மேக்ஸிமம் 41 degrees வரைக்கும் போச்சு, அவங்க அஃபிஷியலாக எதுவும் மென்ஷன் பண்ணல கூலிங்கை பற்றி, ஆனால் வந்து வேப்பர் சேம்பர் கூலிங் அப்படின்ட்டு நம்ம ஜெரிரிக்கோட டேட்டவுனில் வந்து போட்டிருந்துச்சு வேப்பர் சேம்பர் இருக்குது, ஆனால் சைஸ்லாம் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஓகே, ஒரு டீசெண்டான இது தான், கொஞ்சம் ஹை அண்ட் கேம்ஸ்லாம் இது பண்ணால் கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து த்ராட்டில் ஆகும், ஹீட்டும் கண்டிப்பாக ஆகும், ஏன்னா மெட்டல் ஃப்ரேம் இதெல்லாமே இருக்கிறதுனால. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃபேஸ் அன்லாக் இதெல்லாமே இருக்குது செக்யூரிட்டியில், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான், கொஞ்சம் வச்ச உடனே அன்லாக் ஆகிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து கனெக்டிவிட்டி. ஸோ கனெக்டிவிட்டியில் 5G இருக்குது, 5G+ அதெல்லாமே வரும். ஸோ இதில் ஆன் பண்ணாலே தெரியும் 5G+. ஸோ 5G வந்து ஏர்டெல் ஜியோ ரெண்டுத்துலேயுமே வந்து 5G அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணோம், எந்த அப்டேட்டுமே தேவையில்லை. அது தவிர NFC சப்போர்ட்டும் இருக்குது, ஏ பார்த்துருப்பீங்க, NFC சப்போர்ட் இருக்குது, வைஃபை 6 சப்போர்ட் இருக்குது, USB OTG இருக்குது, எல்லாமே இருக்குது. அடுத்தது பேட்ரி லைஃப். ஸோ 4700 mAh பேட்ரி இருக்குது, 4500 கொஞ்சம் பெரிய பேட்ரி தான், நிறைய பேர் வந்து 5000 mAh பேட்ரி கொடுக்குறாங்க, ஆனால் வந்து இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் பேட்ரி லைஃப் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நான் இப்போயே காட்டுறேன் பேட்ரி யூசேஜ். ஸோ நான் லாஸ்ட்டாக எப்போது சார்ஜ் பண்ணியிருக்கேன், ஸோ 1 day 9 hours முன்னாடி வந்து கிட்டத்தட்ட 31 மணி நேரம் இது பண்ணுது. ஸ்க்ரீன் ஆன் டைம் 7 hours 25 minutes எனக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்துச்சு, கிட்டத்தட்ட 7 மணி நேரத்துக்கு மேலே தான் எனக்கு ஒரு வாட்டியும் ஸ்க்ரீன் ஆன் டைம் வருது. ஸோ நான் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆட்டோ பிரைட்னஸ் தான் இருக்குது, 120 தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வைஃபைல் தான் இருப்பேன், எப்பயாவது வந்து 5G ஒரு 2 hours 1 to 2 hours வந்து டெய்லி 5G யூஸ் பண்ணுவேன், பேட்டரி லைஃப் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 45W சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, ஆனால் வந்து அஃபிஷியல் சார்ஜர் PPS மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ PPSல மட்டும்தான் வந்து அந்த ஃபுல் 45W கிடைக்கும், ஸோ அதனால் அந்த சார்ஜரில் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல்லாக இது பண்ணும், அவங்க ஃபுல் சார்ஜ் வந்து 55 minutesன்னு சொல்லுது. ஸோ நான் யூஸ் பண்ண சார்ஜர் 45W மேலே தான் இருக்குது, அதில் வந்து PPS சார்ஜர் தான் கிட்டத்தட்ட 1 hour வந்து ஃபுல் சார்ஜுக்கு ஆச்சு,
25 மினிட்ஸில் வந்து 50% வந்து சார்ஜ் ஆச்சு. நான் சாம்சங் சார்ஜும் யூஸ் பண்ணேன். ஸோ சாம்சங் 25 வாட் சார்ஜரில் வந்து எனக்கு 100% கிட்டத்தட்ட 1 hour 10 minutes 1 hour 15 minutes வந்து 100% சார்ஜ் ஆச்சு. 50% வந்து 30 to 35 minutes வந்து ஆச்சு. ஸோ உங்களுக்கு சாம்சங் சார்ஜர் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். ஸோ 25 வாட் சார்ஜர் கொஞ்சம் சீப் காஸ்ட்டில் கிடைக்குது அப்படின்னா அது வாங்கிக்கலாம். உங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த 45 வாட் சார்ஜரே வந்து வாங்கிக்கலாம். ஓகே, கன்க்ளூஷன், ஓவராலாக 45,000 ரூபாய்க்கு நத்திங் ஃபோன் 2 வாங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம். ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. நத்திங் ஃபோன் 1லேருந்து ப்ராசஸர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிளே, பெட்டர் டிஸ்பிளே இருக்குது, எல்டிபிஓ பேனல் இருக்குது, பிரைட்னஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது தவிர கேமரா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 50MP கேமரா தான் இருக்குது, ஆனால் சென்சார் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் வீடியோ குவாலிட்டி இதெல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அதுக்கு வருவோம். ஸோ ப்ரோஸ் வந்து கண்டிப்பாக பில்டு குவாலிட்டி சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த எல்டிபிஓ பேனல், ஆமோலட் பேனல் போனால் இதை கம்பேர் பண்ணும்போது இது பெட்டராக இருக்குது. அது தவிர பேட்டரி லைஃப் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 4700 தான், ஆனால் ஆப்டிமைசேஷன் வந்து இங்கே சூப்பராக பண்ணியிருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் அதெல்லாமே அதே இருக்குது. கேமரா நல்லா தான் இருக்குது. அப்டேட்ஸ் வந்து 3 years + 4 years செக்யூரிட்டி அப்டேட்ஸ் அதுவும் கொடுக்குறாங்க. கான்ஸில் என்னென்னா ஐபி ரேட்டிங்ஸ் IP54 தான் இருக்குது. ஸோ IP67, 68 அந்த மாதிரி எதாவது கொடுத்துருக்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஏன்னா IP54 நிறைய ஃபோன்ஸில் இருக்குது. இப்போ Nord 3 வந்து IP54 ரேட்டிங்ஸ் அதெல்லாமே கொடுத்துட்றாங்க. மோஸ்ட்லி IQ அந்த ஐபி ரேட்டிங்ஸ் அவங்க அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணல, ஆனால் IP54, 53 அதெல்லாமே இருக்குது. ஸோ IP53 to 54 இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க Phone 1 and Phone 2. ஸோ இன்னும் IP67, 68 கொடுத்தா இன்னும் சாம்சங்கோட கம்பீட் பண்ணுறதுக்கு வந்து பெட்டராக இருக்கும். தவிர சார்ஜர் கண்டிப்பாக பாக்ஸில் சார்ஜர் கிடையாது. ஸோ சாம்சங்கு இவங்கெல்லாம் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களும் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ சைனீஸ் கம்பெனிஸ் நிறைய பேர் வந்து பாக்ஸ்லேயே ஓப்போ, ஒன் ப்ளஸ் எல்லாமே சார்ஜர் கொடுக்குறாங்க, ரியல்மி அதெல்லாமே. ஸோ இவங்க வந்து சார்ஜர் கொடுக்கல. சார்ஜரும் 45 வாட் அஃபிஷியல் சார்ஜர் வந்து 2500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மற்ற சார்ஜர் ஏதாவது வாங்கிக்கலாம், தேர்ட் பார்ட்டி சார்ஜரு. ஆனால் எங்கள் பிபிஎஸ் இருக்கிற சப்போர்ட் பண்ணுற சார்ஜர் தான் வந்து 45 வாட் நல்லா ஹை ஸ்பீடில் சார்ஜ் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் சார்ஜருக்காக இப்போ கேஸ்க்காக இதுக்கெல்லாம் வந்து தனியாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான். கேஸ் கூட பரவாயில்ல, கம்மி காஸ்ட்லேயே கிடைக்குது. ஆனால் சார்ஜர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி இதுவாக தான் இருக்குது. ஸோ அதுதான் காரணம் சொல்லுவேன். ப்ரைஸிங்கும் கொஞ்சம் காரணம் சொல்லலாம். இந்த வாட்டி வந்து ஏற்றிட்டாங்க. ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறையா இருக்குது இதுக்கு. ஸோ இது உங்களுக்கு டிசைன், யூனிக் டிசைன்லாம் வேணாம், கிளிஃப் இன்டர்ஃபேஸ் இதெல்லாமே வேணாம் அப்படின்னா கண்டிப்பாக ஐக்யூ நியோ 7 ப்ரோ இது வந்து 35,000 ரூபாய் கிடைக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி கேமிங் வீடியோ, அன்பாக்சிங் வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ குவாலிட்டி வந்து கேமிங்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். டிஸ்பிளே மற்ற எல்லாமே நல்லாயிருக்கும், கேமரா டிஸ்பிளே அதெல்லாமே. அல்ட்ரா வைட் இந்த அளவுக்கு 50MP அல்ட்ரா வைட்லாம் இருக்காது. ஸோ அதனால் ஒரு 8MP அல்ட்ரா வைட் அதை வச்சே மேனேஜ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். மற்ற கேமிங்க்கு பார்க்குறீங்க, மெயினாக கேமிங்க்கு பார்க்குறீங்க அப்படின்னா ஐக்யூ நியோ 7 ப்ரோ தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். கம்மி காசும் இருக்குது. அது தவிர ஒன் ப்ளஸில் அவங்களோட 11R இருக்குது. இதோட 5000 கம்மியாக இருக்குது. 40,000K வந்து 11R கிடைக்குது. ஆஃபரில் இன்னும் கொஞ்சம் சீப்பராகவே கிடைக்குது. ஆனால் என்ன, ஒன் ப்ளஸோட யூஐ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ், பிக்சல் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்காது. இதோட ப்ரைஸிங் வந்து நிறைய மாடலில் வருது. ஸோ இது வந்து 44,999, இது வந்து 8GB 128GB மாடலு. 50,000 வந்து 12/256 வந்து 12/512 வந்து 55,000. 12/512 நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், 512GB ஸ்டோரேஜ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அவ்வளோ இது இது இல்லை. ஃபுல்லாக வீடியோ ஷூட் பண்ணால் தான் அவ்வளோ தேவை. ஸோ அதனால் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. பேங்க் ஆஃபர்ஸும் இருக்குது. ஸோ ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க் கார்டுக்கு வந்து 3000 ரூபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து நத்திங் ஃபோன் 2 ரிவ்யூ. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க நத்திங் ஃபோன் 2, சில பேர் ரிவ்யூஸும் போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்ரீ அச்சன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடுங்க.